ரிஷபராசி நண்பர்களே, எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அந்த துன்பத்தை சந்தித்து அந்த துன்பத்தை பார்த்து பழகின காட்டி இப்போ வரக்கூடிய விஷயங்கள்லாம் பெருசாகவே தெரியறதில்ல. காசு இருக்கும்போது தான் சந்தோஷம்னு சொல்லுவாள், காசு இல்லாத போது நிம்மதியாக இருக்குது. சில நேரங்கள் பார்த்துட்டாலும் நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ் காரணமாக தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இல்லைன்னா நம்மளுக்கு பெருசாக அளவுக்கு காசு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை, என்னோடய குடும்பத்துக்கு தேவை, எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையானவங்களுக்கு, அதாவது நான் அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியத்துக்காக தேவை. இந்த மாதிரி பல நேரங்களில் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம் வேண்டாம். புதிய முயற்சிகள் ஏதேனும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பெரியவங்கக்கிட்ட கேட்டுட்டு இறைவன்கிட்ட உட்காந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நண்பர்களை நம்பி இடமாற்றம் செய்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி நண்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலை காரணமாக பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக சரியாகும். சகோதர சகோதரிகள் வழியில் நல்ல செய்திகள் உண்டாகி கொடுக்கும். திருமண வரன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு கூடிய விரைவில் திருமண காரியங்கள் கைகூடி வரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி நண்பர்களே.